This summer, meet the magical moment at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சண்டையில உச்சக்கட்ட கோபத்துல தான் தட்டுவோம். அப்படின்னா ஒரு சிக்னல் மாதிரி. ஓ, கை தட்டினா. ஆமா, பாம்பு சீரும்ல அந்த மாதிரி. திருநங்கையுடைய சாபத்துக்கு பேசுவாங்க. ஒரு மித்தா இல்ல, அது எவ்வளவு தூரம் பழிக்கும் நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ஒன்னு மிரட்டி காசு வாங்குறது, இல்லைன்னா அவங்க வந்து இனிவா ஏதாவது கெட்ட வார்த்தை திட்டுறது. அந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கும்போது ஒருத்தனா மாட்டினானா அவனால அங்க வெளியிலே வர முடியாது. இதே மாதிரி தானே பொது சம்பளம் எங்களை பண்ணுது. செல்ஃபிக்கா செல்ஃபிக்கா செல்ஃபிக்கான்னு ஒரு 50 பையன் வருவான். அப்ப சரி தம்பி எடுன்னு விட்டா அக்கா கையை போடுக்கா, மேல இடுப்புல கை வைக்கானுவானு. கல்யாணம் பண்ணி பார்ப்போமே, லவ் பண்ணி பார்ப்போமேனு யோசிச்சேன். அது என்னோட ஸ்டூபிலிட்டி. நானே போனேன், நானே வலிக்கு விழுந்தேன், திருப்பி நானே எழுந்திரிச்சேன். ஸோ என்னை ப்ரொஃபஷனலி ப்ரொஃபஷனலி விட்டுட்டு போனவங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தாலி கட்டின அன்னைக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். கோயில் வடாகத்துல எல்லாரும் சந்திச்சு மாலையெல்லாம் போட்டு எங்களுக்கு முறப்படி திருமணம் நடக்கட்டா அந்த ஒரு நாள் மணப்பெண் ஆகிறோம். அதுவும் வருஷம் லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மணப்பெண் ஆகிற வாய்ப்பு எங்களுக்கு மட்டும்தான். அது நல்லா இருக்கும். அப்படி எல்லாருமே அவங்கவுங்க குடும்பமா ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் வரிசையா நிப்பாங்க. தேர் போற பாதையெல்லாம் கழுகி விட்டு மஞ்சள் தெளிச்சு அந்தந்த ஊர் திருநங்கி கும்மி அடிச்சுனா அவர் போவார். அது சந்தோஷமா இருக்கும். யாராவது ஒருத்தங்க நம்மளை பார்த்து சீ அப்படின்னு சொன்னா கோவம் வரும். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க சீனி எப்ப சொல்லுவாங்கன்னு காத்திருப்போம். தனுஜா சிங்கம் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோமே. இப்போ கூவாகம் வந்திருந்தீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு சென்னை வருது. ரொம்ப நல்லா இருக்கு. போன வருஷம் வந்தேன், இப்ப திருப்பி இந்த வருஷம் வந்திருக்கேன். ஆனா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் கூவாகம் போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் தான் கொஞ்சம் தாங்க முடியாம இருக்கும். ஆனா மற்றபடி எங்க மக்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பயும் போல நாங்க சொல்ற குறைகள் இருந்தாலுமே கூட அந்த ஒற்றுமையா எல்லாம் சந்தோஷமா இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது. முக்கியமா அந்த திருவிழா வந்து ஒரு தெரப்பி செஷன் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. அது ரொம்பவே கேட்கவும் நல்லா இருந்தது. என்னெல்லாம் புதுசா இருந்தது இந்த வாட்டி விழால? புதுசான்னு சொன்னா பொண்ணுங்க ரொம்ப அழகாயிட்டாங்க. ஒரு காலத்துல வந்து சென்னையில இருக்கிற பொண்ணுங்க வந்து கொஞ்சம் நல்லா க்ரூமிங் பண்ணிட்டு வருவாங்க, ஏன்னா இங்க எல்லாமே ஈஸியா கிடைக்கிறபடியா. அப்புறம் பெங்களூர் செட்டுன்னு ஒரு செட் இருக்கும். அந்த பெங்களூர்ல இருந்து வரவங்க, பாம்பேல இருந்து வரவங்க, மலேசியா சிங்கப்பூர் இதெல்லாம் தான் கொஞ்சம் நல்ல க்ரூமிங்ல இருப்பாங்க. இப்போ அகில தமிழ்நாட்டில் இருக்க திருநங்கையிலுமே எங்களுக்கு ஈக்குவலாகவே நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, பிரைடல் மேக்கப் தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ நான் கிளம்பும் போதே போன வருஷம் வீடியோலாம் பார்த்துட்டு ரெடியாக தான் வந்தேன். ஏன்னா இங்கே இருக்கிற பொண்ணுங்க ஈக்குவலாக நிற்கிறாங்க, எல்லாருமே ஆரி ஒர்க் பிளவுஸ் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த மாற்றம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது வந்து கல்வி சார்ந்தும் நிறைய துறையில போயிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் வின் பண்ண பொண்ணு கூட மருத்துவத்துறையில இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு காலத்தில் வந்து நாங்கள் மாடலிங் பண்ண போறோம், மாடல் ஆக போறோன்றது போக நான் மருத்துவத்துறையில இருக்கேன், அழகாவும் இருக்கேன்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமா, அது ஆரோக்கியம் ஒரு பந்தயம் ஆயிடுச்சு. இப்ப ஆனா அக்கா வந்திருக்கேன்டா, அந்த டோன் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அந்த டோனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சீ விடுங்கடா என்ன, இந்த ரெண்டு டைலாக்காக பசங்க பயங்கர ஃபேனாக இருப்பாங்க. அது இப்போ நார்மலாக நீங்கள் பேசும்போது எங்களுக்கு தெரில, அதுக்காகவே நீங்கள் வந்து டோன் மாற்றி பேசுறீங்க. அது எங்கிருந்து அந்த ஸ்லாங்கை பிடிச்சிங்க? ஆக்சுவலாக எனக்கே தெரியல, சும்மா பேசிகிட்டே போகும்போது நான் நிறைய மிமிக்ரி பண்ணுவேன். என்னோட ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அது குறிப்பாக வித்தியாசமாக பேசுகிறவங்கள அப்படியே கேப்சர் பண்ணிடுவேன். அதில் குறிப்பாக அந்த தமிழ்நாட்டில் பெரிய திருநங்கைகளோட மாதிரிலாம் பேசுவேன். மா அந்த இடத்த எடுத்து வைமா அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி விளையாட்டை பண்ணுறதுல வந்ததா டே என்னடா பண்ணுறீங்க. அது எனக்கே ஞாபகம், ஒரு தடவை வேலைக்கு போகும்போது சும்மா டே அக்கா கிளம்பிச்சேன்டா என் ட்ரெஸ்ஸை பாருங்கடா அப்படின்னு கொஞ்சம் மூச்சு இழுத்து இழுத்தேன்னா அங்கே போகும்போது குளிர் நாட்டில் எனக்கு மூச்சு வாங்கும். அதை இன்னும் கொஞ்சம் ஓவரா காட்டி பண்ணினேன், அது வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே மானை தேனே பொன் மானை போட்டுட்டு அதுக்கப்புறம் சீ வந்துச்சு. அதுக்கப்புறம் சீ என்ன விடுங்கடா அது வந்துச்சு, அப்படியே எங்கெங்கேயோ போயிடுச்சது. ஆக்சுவலா அந்த காலையில ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் பார்க்கலாம். இப்படி யாருமே மோட்டிவேட் பண்ணி பேசவே மாட்டாங்க. தங்கம் தொங்குறியா தங்கம், எழுந்துக்க தங்கம், சோத்து மாடு தங்கம். மக்களுடைய ரிசீவிங் எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், ஒரு காலத்துல வந்து எங்களை பத்தின நியூஸ் வந்தாலே சேனல மாத்திட்டு இருந்தாங்க அப்பாக்கள். இப்ப வந்து நாங்க எல்லா வீட்டுக்குள்ளேயும் போறோம், அம்மாமார்கள் கொண்டாடுறாங்க எங்களை, குழந்தையை தூக்கிட்டு வந்து எங்கள் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க, குடும்ப குடும்பமாக செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் போன வருஷம் ஸ்ரீலங்கா போகும்போது ஏர்போர்ட்டில் எனக்கு மறக்க முடியாத தருணம் என்னன்னா, ஹஸ்பண்ட் வந்து வைஃப் என்னோட ஃபாலோவர், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வீடியோ கால் போடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வீடியோ கால் போட்டுக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம், ஏன்னா பெண்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு குடும்ப தலைவன் வந்து ஏற்றுக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக். சூப்பர் மேம். ஸோ பேக் டு திஸ், திருவிழா பற்றி பேசுவோம். திருவிழா வந்து நிறைய பேருக்கு அது எதுக்காக நடக்குது, என்ன நடக்குதுன்றதை மேலோட்டமாக தான் தெரியும். அந்த விழாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ இது வந்து மகாபாரத தழுவி வரக்கூடிய ஒரு கதை. அந்த ஊர் மக்களோட குலதெய்வம் அது. அந்த ஊர் மக்களுக்கு அரவான் தான் குலதெய்வம். பாரத போர் நடக்கும், அதில் வந்து ஒரு ஒரு சாமுந்திரிக லட்சணம் பொருந்திய ஒரு நபர் வந்து நரபலி கொடுக்கப்பட வேண்டும். அது அரவானை பெற்ற தந்தையும் கிருஷ்ண பரமாத்மனும் அரவானும் தான். அந்த மூணு பேரும் தான் சாமுந்திரிக லட்சணம் பொருந்தியவர்கள். அதில் மற்ற ரெண்டு கதாபாத்திரம் இருந்தாலும்
கொடுத்தாலோ நரபலி கொடுக்கப்பட்டாலோ அந்த ஒட்டுமொத்த போரே முடிந்துவிடும், அந்த கதையை நின்றுவிடும். அப்ப இவர் தன்னை நரபலி கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்டாதான் அந்த இது இன்னும் தொடர்ந்து போகும் என்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்ப அவர் முன் வராரு, அவர் வேண்டுகிற ஒரு வேண்டுகோள், நான் திருமணம் பண்ணிட்டு அதை செய்யறேன் அப்படின்னு முழுமையாக ஒரு பிறந்த பிறவிக்கு பலன் அடைஞ்சிட்டு போறேன்றாரு. அவர் எந்த பெண்ணும் திருமணம் பண்ண வராம இருக்கிறதால கிருஷ்ண பரமாத்மான் மோகினி அவதாரம் எடுத்து திருமணம் பண்ணிட்டு அவர் அந்த மோகினி விதவையாகி வலையில உடைச்சு போனதான் கதை. இதுதான் அந்த ஊர் மக்கள் பாரம்பரியமாக செய்துட்டு இருந்தாங்க. ஆண் குழந்தை பிறந்தா அவங்க வேண்டுவாங்க, எங்க வீட்டுல ஆண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை சாகுற வரைக்கும் வருஷ வருஷம் சித்திர பௌர்ணமி டைம் இந்த திருவிழா வரும்போது அவங்க பண்ணுவாங்கன்னு. இதுக்கிடையில பாம்பேல இருந்து வந்த திருநங்கைகள் இந்த ஃபங்க்ஷனோட இணைஞ்சு நாங்கள் அதை கொஞ்சம் இன்னும் கிளாமர் ஆக்கிட்டோம். கிளாமர்னா இந்த சாரி கட்டி இந்த மேக்கப் பண்ணிட்டு வரும்பொழுது எங்களை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பேர் வருவாங்க. இப்போ ஒரு ஆண் தாலி கட்டியா இருக்கிறத விட ஒரு திருநங்கையா இருக்கிறவங்க சாரி கட்டி வந்து அந்த வெள்ளப்புடவை கட்டி, ஏன்னா அந்த ஊர் மக்கள் வெள்ளப்புடவை கட்டுவாங்க, தாலி அறுத்து போட்டு போயிடுவாங்க. நாங்கள் அந்த கண்ணாடி வலையில் உடைக்கிறது, அந்த வெள்ளப்புடவை கட்டுறதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சு இது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக நடந்துட்டு. தாலி கட்டின அன்னைக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அன்னைக்கு தான் நாங்கள் வந்து அது முதல் நாள் மிஸ்கு வாங்கும் நடந்தாலுமே அங்கேயும் சந்திப்போம். அதுக்கப்புறம் இந்த அன்னைக்கும் கோயில் கோயில் வடாகத்தில் எல்லாரும் சந்திச்சு மாலையெல்லாம் போட்டு அந்த மணப்பெண் அலங்காரம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு முறைப்படி திருமணம் நடக்கா அந்த ஒரு நாள் மணப்பெண் ஆகிறோம், அதுவும் வருஷ வருஷம் லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மணப்பெண் ஆகிற வாய்ப்பு எங்களுக்கு மட்டும்தான். அது நல்லா இருக்கும். அன்னைக்கு எங்களோட தோழிகள்லாம் சந்திப்போம், பேசுவோம், போவோம், வருவோம். அன்னைக்கு ஈவினிங்கும் எல்லாரும் ஹோட்டல்ஸ்ல சந்திச்சு கொள்வோம். தூரம் தூரமா இருக்கிறவங்க கூட ஏன்னா எல்லா இடத்துல இருந்து வருவோம், எல்லாருமே சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த அடுத்த நாள் காலையிலயும் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். தாலி அறப்போதுன்னு தெரிஞ்சா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் ஒரு தேர் வரும், தேர் வரும்போது ஊர் ஊரா கும்மி அடிப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது நாங்க எல்லாம் ஒரே அடியா கும்மி அடிப்பாங்க நினைப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல பேசுறீங்க, கை தட்டுறதுக்கு எங்களுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. நாங்க கை தட்டுறோம்னா அது சும்மா கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. எல்லாரும் அதை கிண்டல் பண்றாங்க. அது ஆயுதமா தான் நாங்க பயன்படுத்துவோம். கடைசி வரைக்கும் ஒரு சடலத்தை பார்த்து கை தட்ட மாட்டோம். அதை வந்து நாங்க நிறைய புனிதமான விஷயத்தை தான் யூஸ் பண்ணுவோம். எங்க பெரியவங்களை பார்த்து நாங்க கை தட்ட மாட்டோம். எங்களுக்கு சக திருநங்கைகள் இருந்தா மட்டும் அப்போ சண்டையில உச்சக்கட்ட கோபத்துலதான் தட்டுவோம். அப்படின்னா ஒரு சிக்னல் மாதிரி கோவம் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சுன்னு. ஓ, கை தட்டினா? ஆமா. ஓகே. மக்களுக்கு முன்னாடி ஒரு திருநங்கை கை தட்டுறானா அது வந்து அவளோட கோவத்தின் உச்சகட்ட பிரதிபலிப்பு. அதாவது ஒரு பாம்பு சீரும்ல அந்த மாதிரி. ஸோ ஸ்டாப்னு சொல்கிறான். எல்லா திருநங்கையும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இல்லை. சில பேர் எல்லாருக்கும் அது ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. சில பேர் அந்த வழிநடத்தில் அவங்க குரு வந்து அதை கரெக்டாக சொல்லித்தரலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதால் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாக ஒரு ப்ராப்பராக விஷயம் தெரிஞ்ச திருநங்க இப்படி தான் அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. இதுக்கு நாங்கள் சாட்லான்னு சொல்லுவோம். ஸோ சாட்லா போடுறது வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இல்லை சாமியை பார்த்து போடுவோம். சாமி வரும்பொழுது போடுவோம். அது நாங்கள் சாமிக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ சாலையோரங்களில் சில திருநங்கைகள் கைத்தட்டி கூப்பிடுறது அந்த மாதிரிலாம் இருக்கே, அது எதுக்காக? இப்போ நானே போயிட்டு இருக்கும்போது ஒரு திருநங்கை அந்த பக்கம் நின்னா தட்டணும்னா அவள் காதில் கேட்டோம், ஒரு திருநங்கை தட்டணும்னு திரும்பி பார்ப்பாங்க. அது வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி. பசங்கிட்ட இப்போ திருநங்கைகள் டு திருநங்கைகள் கைத்தட்டது ஓகே, நார்மலாக பொதுவெளியில் நடந்து இருக்கும்போது பொதுமக்கள் தான் சொன்னேன், ஒழுங்காக வழி நடத்தப்படாத பொண்ணு வந்து அதை வேறு வேறு இடத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணுவாள். இதை கையே தட்டாத திருநங்கைகளும் இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டு பக்கமும் இருக்கும். புரியுது. ஸோ நார்மலான ஒருத்தங்க வாழ்க்கையில் இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு புலம்புறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் ஏதோ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த வார்த்தையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நார்மல் லைஃப்பை லீட் பண்ணும்போது உங்களுக்கு தனுஜாவுக்கு அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு? எல்லா லைஃப்லேயும் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது தனுஜாவுக்கு அது நார்மல் லைஃபே எவ்வளோ ஸ்ட்ரகிள்? கஷ்டம்தான். ஏன்னா ஒரு சராசரியான மனுஷனுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட நாங்கள் போராடி தான் எங்களுக்கு கிடைச்சிது. ஒரு அமைதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு, குடும்பத்தோட ஃபங்க்ஷனுக்கு இந்த டென்ஷன் இல்லாமல் போகிறதே எங்களுக்கு பெரிய விஷயம்தான். பல திருநங்கைகளுக்கு அது நடக்கிறதே இல்லை. என்ன தான் குடும்பம் ஏற்றுக்கிட்டாலுமே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா எங்கள் பேச்சு தான் அடிபடும் ஃபஸ்ட்டு. எப்படி நாங்கள் வரணும், எப்படி நிற்கணும், எப்படி நிற்கணும், அது ஒரு இதே போட்டு கொடுத்துருவாங்க. பரதநாட்டியம் அரங்கேற்ற மாதிரி இப்படி வரணும், இப்படி நிற்கணும், இப்படி போகணும், இவ்வளோதான் பேசணும், இப்படி தான் போகணும்னு. அதுக்கு நாங்கள் போகாமல் இருந்தலாம்னு சொல்லி தான் நாங்கள் ஒதுங்கியிருப்போம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட போராட்டத்தில் தான் எங்களுக்கு கிடைக்குது. கஷ்டம்தான். ஸோ நிறைய கஷ்டம், அது எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம், உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதை பற்றி இன்னும் அதிகமாக நான் பேசவும் விரும்பலை, ஏன்னா எல்லா இடத்துலையும் கஷ்டம் பிரச்சனை இதே தான் இருக்கும் போது. ஆனால் தனுஜாவுடைய லைஃப் எப்படி இருக்குது இப்போது? லைக் ஒன்ஸ் எல்லாம் செட் ஆகி அவங்களோட லைஃப் இப்போ கோல் கொண்டு போகிறது எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா லைஃப்ல வந்து எல்லாமே ஒரு பாடம் தான். இப்போ நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு திருநங்கையா மாறணும்னு வந்தேன். அதுக்கப்புறம் திருநங்கையா மாறி ஒரு அழகான திருநங்கையா மாறினுச்சு. அதை முடிச்ச பிறகு முழுமையான ஒரு 100% பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அதை முடிஞ்ச பிறகு திடீர்னு ஒரு டைமுக்கு அப்புறம் படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. படித்தேன், நல்லா படித்தேன், நல்லா உழைச்சேன், அதுவும் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன எல்லாமே செய்துட்டுமே. இப்போ பொண்ணுங்க எங்க இதில் வந்து ஒரு எப்படி ஒரு பொம்பளைப்புல வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை வச்சிருக்கோமோ அது மாதிரி ஒரு திருநங்கைக்கு வந்து அவளுக்கு கீழே ஒரு 10-15 திருநங்கை இருக்காங்கன்னா தான் கெத்து. ஓகே, அது என்ன ஆரம்பிச்சேன் ஒரு 2016 பொண்ணு எடுக்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட இருந்தாங்க ஒரு 10-15 திருநங்கை, அதுல ஃபேமஸ் ஆனவங்க இருந்தாங்க, நல்ல அழகான பொண்ணு, படிச்ச பொண்ணுங்க இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெருமையாச்சு. கலிபோர்னியால இருந்து மலேசியா வரைக்கும் பொண்ணு வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன், ஓகே இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி பார்ப்போமே, லவ் பண்ணி பார்ப்போமேனு யோசிச்சேன். அது என்னோட ஸ்டூபிடிட்டி. நானே போனேன், நானே வலிக்கி விழுந்தேன், திருப்பி நானே எழுந்திரிச்சேன். ஸோ என்னை பர்சனலி ப்ரொஃபஷனலி விட்டுட்டு போனவங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுந்திரிச்சு வந்துட்டேன். அந்த டவுன்ஃபால்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தது, அது என்னுடைய தவறு தான். நான் யாரையும் கூட குறை சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு திருநங்கை வந்து ஒரு ரீல்ஸில் ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க என்னன்னா, லைக் ஒரு பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அவங்க அதில் என்ன கேப்ஷன் போட்டிருந்தாங்கன்னா, என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு. அது தனுஷா லைஃப்பில் நடக்கும்போது எப்படி இருந்தது? அது நடந்திருக்கா? நான் வீட்டை விட்டு போகலையே. இங்கே வந்து அந்த இது புரிதல்னு சொல்லுவேன். இங்கே வந்து அந்த மற்ற சைட் தெரியாது, அதர் சைட் ஆஃப் த காயின் சொல்லுவாங்களே, அது இங்கே தெரியாதா? இங்கே வந்து பெரும்பாலும் குடும்பத்தை விட்டு திருநங்கை வெளியால் வெளியில் தள்ளப்படுறதால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த சென்டிமெண்ட்டை பார்ப்பாங்க. தனிமையிலே இருக்காங்க, குடும்பம் பார்க்க முடியல, போக முடியல, வர முடியல. அங்கே அப்படியே வேறு மாறா, நாங்கள் குடும்பத்தோடய தான் இருந்தோம். ஏன்னா வீட்டை விட்டு தொடர்ந்தா கவர்மெண்ட் சண்டைக்கு வந்துடும். ஓகே, வீட்டில் வச்சிருக்க பிள்ளையனா ஃபுல்லாக கனெக்டட், எல்லாமே ரிஜிஸ்டர்டாக இருக்கும். ஸோ இந்த பிள்ளை நான் எங்கே போய் என்ன அரசாங்கத்தை என்ன கேட்டாலுமே இங்கே நியூஸ் வரும், நீங்கள் எங்கே அனுப்பி தனி வீடு எடுக்க சொல்கிறீங்க, நீங்கள் வச்சு பார்க்கலாமேனு வரும். அந்த பயத்தில் வீட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுவே கொடுமை தான். சொந்தக்காரங்க வந்தா உள்ள போய் ஒளின்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க வீட்டுல லிவிங் ரூம்ல வந்துட்டு சொல்லுவாங்க, அந்த பிள்ளை எங்க இருக்காங்கன்னு கேட்டா நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன், அவன் எங்கேயோ போயிட்டாங்க, 2 வருஷமா அங்க படிச்சுட்டு இருக்காங்க, இங்க படிச்சா போய் சொல்லுவாங்க. அப்படி என்ன பார்த்துட்டும் யாராவது பத்திரிக்கை வச்சுட்டு இப்படி ஒரு திருநங்கை பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சு என்கிட்ட எக்ஸ்ட்ராவே வந்து சொல்லுவாங்க. ஒரு தடவை நடந்த சம்பந்தம், எங்க அப்பாவோட அக்கா மாமி ஒருத்தவங்க வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு பர்த்டேக்கு நீயும் வரணும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, இவங்க விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் எங்க அம்மா திருப்பி அடுத்து அவங்க போகணும்னு சொல்றாங்க, நீ போக கூடாது, நாங்க மட்டும் போயிட்டு வரோம், இப்படி நடக்கும். இல்ல கோயில் திருவிழாக்கு எங்க அம்மாவும் அண்ணாவும் ட்ரெஸ் பண்ணிட்டு அதே திருவிழாக்கு தான் நான் இந்த பக்கம் இன்னொரு ரூம்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ல போவாங்க, நான் தனியா வருவேன். ரெண்டு பேரும் அதே திருவிழாவில் திருப்பி சந்திப்பேன். எங்கள் அம்மா ஒன்றுமே எனக்கு தெரியாத மாதிரி நடந்து போவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை 15 வருஷம் நான் பார்க்காம இருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன். கூட இருந்து பட்ட குடும்பம் தான் இதில் அதிகம். எல்ஜிபிடி கம்யூனிட்டி இப்போ தான் அங்கீகரிக்கப்படுது, நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில இன்னும் கிண்டல்களும் இருக்குது. லைக் இப்போது கே கப்புள்ஸை பார்த்தா அதுக்கு தனியாக டேர்ம்ஸ் வச்சு பேசுறது, வானவில் தோழர்கள்னு கிண்டல் பண்ணுறது, இது எந்த வகையிலும் மாற்றுப்படணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இதில் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களையே ஒரு பாலியல் ரீதியான இது பிரச்சனையும் கூட சொல்ல மாட்டேன், வேறு சிந்தனை உள்ளவங்களை என்ன பண்ணிடுறாங்க, நெகட்டிவான ஒரு விஷயத்தோடையே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இது இயற்கைக்கு மாறானது, இயற்கைக்கு எதிரானதுன்னே சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு எப்பவும் வீடியோவில் அவர் சொல்கிறார் இயற்கைக்கு மாறானது அதான் இது. அப்போ அவங்க வந்து இயற்கைக்கு மாறான எந்த விஷயத்துக்குமே அவங்க போகக்கூடாது. வேட்டி சட்டியோட அப்படியே இது கதிர் வேட்டி சட்டியோட தான் வந்திருக்கணும், சாயம் கூட போடக்கூடாது, நேச்சுரல் சாயம் போட்டு ட்ரெஸ்ஸோடு தான் வந்து உட்காந்துருக்கணும். அதை பண்ண மாட்டுறாங்க அவங்க. எல்லா இப்போ ஃபோன் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் குருவிகள்லாம் செத்து போகுதுன்றாங்க, அதுக்காக யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? அதெல்லாம் இயற்கைக்கு மாறானது இல்லையா? அவருக்கு நாளைக்கு இப்போ நான் பல் மருத்துவத்துக்காக சொல்கிறேன், நாளைக்கு அவருக்கு பல்ல பிரச்சனை வந்தால் ஃபீலிங்ஸ் போடாமல் இருப்பார், அந்த பல்லி எடுத்துருங்கன்னு சொல்வாரா? அந்த காலத்தில் 40 வயசில் பொக்க வாயோட அந்த மாதிரி இருக்க ரெடியாக இருக்காங்களா? கிடையாது. ஷாம்பு தலைக்கு போடாம இருப்பாங்களா? இல்ல. சீயக்காவோட இருக்க வாழ்வாங்களா? முடியாது. அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிறீங்க, பெர்ஃபியூம்ல இருந்து எல்லாமே ஏத்துக்கிறீங்க. அப்ப இயற்கை வாழ்வுக்கு அதெல்லாம் போக மாட்டீங்க. அப்ப இதை மட்டும் செயற்கை செயற்கைன்னு சொல்லி இப்ப உண்மையா பார்க்க போனா ஒரு கே கப்பலால இந்த பூமிக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. ஏன்னா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, பாப்புலேஷன் கூடி போய் கிடக்கிறோம். எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக், எல்லாரும் பிளாஸ்டிக்ல ஏதாவது யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போடுறாங்க. இந்த பூமி என்ன ஆக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதை பத்தி கேர் இல்லாம தான் போறாங்க. எனக்கு பிள்ளை இல்லை, நான் எனக்கு அவளை நான் போனால் அப்படியே போயிடுவேன். அப்போ அடுத்த சந்தேகம் உருவாக்குனவங்க தான் அதை பற்றி சிந்திக்கணும். ஆனால் அதை பற்றி சிந்திக்காமல் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தன்பாலிப்பாளர்கள் திருநங்கையில பத்தி இயற்கைக்கு மாறான மாதிரி குறை சொன்னதால இது ஒரு கெட்ட ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி சிந்திக்காம இப்ப நான் அங்க சொல்லிட்டு வருவேன். அங்க வந்து மோஸ்ட்லி ஸ்கூல்ல இடம் கிடைக்காது யூரோப்ல, அது ஒரு பிரச்சனை. ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்ப நிறைய குழந்தைங்க அந்த கம்மியான ஸ்கூல்ல படிக்கிறபடியா இடம் கிடைக்காது. அப்ப நான் சொல்றேன், சந்தோஷப்படுங்க, ஏன்னா நான் பிள்ளை பிக்காதால உங்க பிள்ளைக்கு இடம் கிடைக்குது. ஸோ நீங்க என்ன கொண்டாடணும்னு சொல்லிட்டு வருவேன். அந்த சிந்தனை இங்கேயும் வரணும். இப்ப இங்க வந்து நாங்க இந்த மாதிரி வித்தியாசமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் உங்க பிள்ளைக்கு தான் பெஸ்ட், உங்க பிள்ளைக்கு டீச்சர்ஸ் நல்லா
நல்ல டைம் எடுத்துக்கொள்ளலாம், உங்க பிள்ளைக்கு நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும், உங்க பிள்ளைக்கு நல்ல பாதுகாப்பும் சந்தோஷப்படுங்க, அடாப்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகலாம், அதுவும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிந்திக்காம மீண்டும் மீண்டும் ஒரு 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 தரப்பான வாழ்க்கையை நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. இப்படித்தான் ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணணும், குழந்தை இருக்கணும், அந்த பொண்ணு இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும், அந்த பொண்ணு அழகா இருக்கணும், அவள் வெள்ளத்தோளாக இருக்கணும், முடி நீளமா இருக்கணும், அந்த ஆண் வந்து உழைக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கும், இதையே நீங்க கொண்டு போறீங்க. ஏன் வித்தியாசமான வாழ்க்கை வேண்டாம்? திருநங்கைகள் அப்படின்னு எடுக்கும்போது அவங்கள பாலியல் சாரும் நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணுற விதமே வந்து செக்ஷுவல் ரிலேட்டடாகவும் அவங்ககிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு எண்ட் ஆஃப் த டே அந்த சர்க்கிள்குள்ளே வந்துடுது. மிஸ்யூஸ் பண்ணுறதும் நிறைய நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதை எப்படி பார்க்க? இல்லை, எங்களை எங்களை எங்கள் மீது ஈர்ப்பு கொள்வது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் வந்து எங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக சொல்கிற பொயில தான் எங்களுக்கு பிரச்சனை வருது. ஓகே, பாலியல் உறவுன்றது இட்ஸ் நத்திங், அது வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி, அதெல்லாம் யாருமே சாகிற வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு எல்லாம் உட்காந்துருக்க போறதில்ல, அது போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற மாதிரி மறந்துட்டு போயிட்டே இருக்கும், தட்ஸ் இட். ஆனால் நீங்கள் அந்த பாலியல் உறவுக்காகவும் எங்களை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் பொய் சொல்லி நான் உன் கூட இருப்பேன், உனக்கு சாப்பாடு போடுவேன், நீ செத்தா உனது நிறைய திருநங்கைக்கு தான் பிரச்சனை. நாங்கள் செத்தா எங்களை யார் தூக்கி போடுவா, செத்தா யார் எங்களை பார்த்துக்குவா? அந்த இதுலயே யாராவது ஒருத்தன் நல்லவனோ கெட்டவனோ பொறுக்கியோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருந்தா போதும்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வருவா. அதுவும் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஒரு வைல்டா இருக்கிற ஒரு மிருகத்தை வந்து அப்படி டேம் பண்ணி அந்த மாதிரி தான் எங்களை கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரூம் பண்ணுவாங்க, அப்படியே நீ அமைதியாக இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கோவப்படாத, நான் உனக்காக கோவப்படுவேன், இந்த நம்பிக்கையை கொடுத்து உன் குடும்பம் உனக்கு செய்யாத, நான் உனக்கு செய்வேணும்னு நாங்கள் அந்த இடத்துல வந்து ஓகே நம்ம இறங்கி போவோம். இது எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்கிறதா, அந்த சிந்தனை எல்லாருக்கும் எனக்கே வந்திருக்கு. சில வேலை நம்ம கோவப்பட்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமோ, பொண்ணுங்க அமைதியாக இருக்கும்போது நம்மளும் அமைதியாக அந்த வாழ்க்கை அமையுமோன்னு நினைப்போம். அது அப்படி இல்லை, நாங்கள் வந்து ரிபல்ஸ், நாங்கள் வந்து சர்வைவர். ஒரு பொண்ணு வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டோம். நான் ரோட்டில் போகும்போது ஏய் நான் தான் என்னை பார்த்து பயப்படுவான், இல்லைனா என்னையும் இடுப்பு பிடிச்சிக்கலாம், எல்லாமே செய்வான். அப்போ எனக்கான ஆயுதம் தான் என்னுடைய கோபம். இப்போ நான் இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு உட்கார முடியாது, நாளைக்கு நான் சர்வைவ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இது. ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் திருநங்கைகளுடைய அட்ராசிட்டிஸும் அதிகமாக இருக்க மாதிரி பார்க்கலாம். சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேங் அவங்களுக்குன்னு ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்போது அந்த கேங்கோடு அவங்க வெளியில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு ஆப்போசிட் பர்சனை அலோவ் பண்ணுறது இல்லை. ஒன்று மிரட்டி காசு வாங்குறது, இல்லைனா அவங்க வந்து இழிவாக ஏதாவது கெட்ட வார்த்தை திட்டுறது. அந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கும்போது ஒருத்தனா மாட்டினானா அவனால அங்க வெளியிலேயே வர முடியாது, பயப்பட செய்யறாங்க. பப்ளிக்ல அப்படி பண்ணும்போது குடும்பத்தோட வரும்போது அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இருக்கிற காசை எடுத்து எண்ணும் போது டக்குன்னு கொடுங்கிறது, இதெல்லாம் நடக்குது. இதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? இல்ல இது இந்த மாதிரி பண்ற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எப்படி பாக்க? இதே மாதிரி தானே பொது சமுதாயம் எங்களை பண்ணுது. தனியா ஒருத்தர் இங்க மாட்டிக்கிட்டானா நாங்களும் அதே தான் ஃபேஸ் பண்றோம். இப்ப நான் இங்க வந்து ஷாப்பிங் பண்ண போன கடைக்கு, அந்த கடையில வேலை செய்யற எல்லா பொண்ணுமே ஒரு இடத்துல ஒப்புமிஞ்சிருவாளுங்க, எனக்கு அதுவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் நான் போறது, நான் ஷாப்பிங் பண்ணேன், எனக்கு என்னென்ன வாங்கணும்னு தெரியும், நான் கரெக்டா போய் கரெக்டா எடுத்துருவேன். ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ ஒரு 10 பொண்ணு, அந்த 10 பொண்ணு சுத்தி நின்றுட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் கா எப்படி கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாக்கா, உங்க பேர் என்னக்கா, எப்போக்கா சர்ஜரி பண்ணீங்க, அது என்னக்கா குவாங்க, இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு அது இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும், பட் ஒண்ணுமே பண்ணா அவங்க ஒரு கூட்டமா நிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கடையில் அப்படித்தான் கத்திட்டு வந்தேன் அந்த பொண்ணுட்டு, உனக்கு கஸ்டமர் சர்வீஸ் என்னன்னு தெரியாதம்மான்னு கேட்டுட்டு வந்தேன். ஸோ நீங்க ரீல்ஸ் பண்ற அக்கா தானே என்ன, நான் சொன்னேன் ரீல்ஸ் பண்ற அக்கா இல்லம்மா, நான் வந்து எழுத்தாளர், அதுதான் என்னோட பரிணாமத்தை சொல்லிட்டு உனக்கு என்ன பத்தி தெரியாது, தயவுசு பேச வர வேலையை மட்டும் பாருங்க சொல்லிட்டு வந்தேன். ஸோ எங்களுக்கும் அது கசப்பான அனுபவம் இருக்குதான். அதே மாதிரி இந்த கூவாகத்துல செல்ஃபிக்கா செல்ஃபிக்கா செல்ஃபிக்கான்னு ஒரு 50 பையன் வருவான். அப்போ சரி தம்பி எடுன்னு விட்டா அக்கா கையை போடுக்கா, மேல இடுப்புல கை வைக்கானுவானுங்க. அப்புறம் சார் உங்க அக்கா தங்கச்சியோட நீங்க எப்படி போட்டோ எடுப்பீங்க, அது மாதிரி எங்களோட போட்டோ எடுத்தா வாங்க இல்லாட்டி போங்க. ஸோ இது வந்து குழு மனப்பான்மை. ஒருத்தங்க குரூப்பா சேரும்போது கண்டிப்பா தனியா இருக்கவங்க மாட்டதான் செய்வாங்க, அது இந்த திருநங்கைகளா இருக்கட்டும் பொது சமுதாயமாக எல்லாருமே அதுல இதுதான். ஆனா நான் எப்பவுமே கேக்குறது ஒண்ணுதான், நீங்க வீட்டுல வச்சு பொத்தி பொத்தி வளர்த்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓங்கப்படும் சொல்லி கொடுத்து வளர்த்த பிள்ளைங்களே இப்படி பிஹேவ் பண்ணும்போது நீங்க தூக்கி எறிஞ்ச பிள்ளைங்க இதுங்க. நாங்க தான் எடுத்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம், எங்களுக்கு தான் கொஞ்சம் பயப்படுறாளுங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கடி, இப்படி நில்லுங்கடி, என்னடி பண்றீங்கன்னு கேட்டா ஓகே கொஞ்சம் அதால இந்த கொஞ்சம் கண்ட்ரோல வச்சு நாங்க இவ்வளவு தூரம் வச்சிருக்கோம். சோ இது எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு, இவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு இதா கொண்டு போறமே இவளுங்களன்னு. கொலை எல்லாம் பண்ணலையா அவளுங்க, ஜஸ்ட் இதுதானே பண்றாளுங்க. நீங்க வீட்டுல வச்சு வளர்த்த பையனுங்க கொண்டுட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வராளுங்க. ஒரு பக்கம் சில பேர் வந்து இந்த திருநங்கையுடைய சாபத்துக்கு பயப்படுவாங்க, லைக் பச்சை மரமே வந்து பட்டு போயிடும், அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, ஒரு மித்தா இல்ல அது எவ்வளவு தூரம் உண்மை? பழிக்கும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எங்களுக்கு என்னோட சொந்த பாட்டி ஒருத்தவங்க இருக்கா, அந்த கதை நான் சொல்ல முடியுமா தெரியல. எனக்கு சொந்த என்னோட குருவோட குரு அவங்க, என்னோட பெரிய பாட்டி, அவங்க வந்து திருமணம் பண்ணி வாழ ஆசைப்பட்டாங்க. அந்த கணவர் வந்து ஒரு குழந்தைக்காக அவங்கள வந்து விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஓகே,
கடைசி எந்த குழந்தைக்காக என்னோட பாட்டியை விட்டுட்டு அவர் போனாரோ அந்த குழந்தையும் இப்போ எனக்கு அக்காவாக மாறிட்டாங்க இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்காங்க. நான் சொன்னால் இன்னாரை பற்றி சொன்னால் அவங்க பர்சனல் லைஃப் அதை நான் சொல்லக்கூடாது. ஸோ அங்கே எங்கள் வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் அந்த அக்காவை அந்த அக்கா எங்கள்கிட்ட தங்களை அறிமுகப்படுத்தும் போதே நாங்கள் இந்த பாட்டியோட சாபம் தான் நான்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துவாங்க தன்னை. அதே மாதிரி நிறைய திருநங்கைகள் வாழ்க்கை வேதனை பட்டியில் ஒரு ஆணால் பாதிக்கப்பட்டு சபிச்சாங்கன்னா அந்த ஆண்கள் நாசமாக போனது என்னோட வாழ்க்கையில் இருக்கு. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டர் அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. படம் நடிக்க ஆசைப்பட்டாரு, நான் பிரியும் போது எனக்கு காயப்படுத்தினது சபிச்சுட்டு போனேன். இப்போ அட்ரஸே இல்லை, எங்க இருக்காருன்னு தெரியல. நீங்க யூடியூப் செய்ய ட்ரை பண்ணாரு, பெருசா ஃபாலோவர் கூட வரல அவருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப பீக்ல இருந்தார் அவரு, காணாம போயிட்டப்போ. ஆனா சில இடத்துல காசு தரலனாலும் சபிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பயப்படுவாங்க, சபிச்சிருவேன் அந்த மாதிரி மிரட்டவும் செய்வாங்க. அது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா? மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ரெண்டாவது அதை பழிக்கிறதுக்கு நீங்கள் அந்த பாதையில் போயிருக்கணும். இப்போ எப்போ பழிக்கும்னா அந்த 40 நாள் சர்ஜரி பண்ணி, அதுவும் அந்த காலத்து சர்ஜரி சாதாரண சர்ஜரி இல்லை, ஒரு கொடூரமான வெட்டு விழும். 41 நாள் அந்த பொண்ணு அதை தாண்டி வெளியில் வந்த பிறகு தான் அவளுக்கு அந்த சக்தி வருதுன்னு சொல்லுவாங்க. அது சர்ஜரிக்கு போகும்போது அவள் தலையில் வந்து எங்களோட அம்மன் உட்கார்ந்துருக்கா. அதுலேருந்து நாங்களே அவங்களோட சண்டைக்கு போக மாட்டோம். அதாவது சக திருநங்கையில் அவங்கள வந்து தப்பாக பேச மாட்டோம். அந்த 40 நாள் அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் நாங்கள் வந்து அந்த அம்மன் படத்தில் வர மாதிரி தான் நடத்துவோம், ஒரு புனிதமாக. ஏன்னா அந்த அம்மன் உட்கார்ந்துருக்குன்னு எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு வரைக்குமே பாம்பேயில் போய் அந்த சர்ஜரி பண்ணவங்களோட நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம். இந்த சயின்ஸ் ரீதியாக போய் இந்த மயக்கூசி போட்டு பண்ண எங்களுக்கும் அவங்களுக்குமே நாங்கள் பாரபட்சம் பார்ப்போம். பாரபட்சம்னு சொல்கிறத விட அவங்களை நாங்கள் இன்னும் புனிதமாக பார்ப்போம், கிரேட்டராக பார்ப்போம். ஆமாம், கிரேட்டராக பார்ப்போம். அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மரியாதையை நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி பயணத்தை கடந்து வந்து தன்னுடைய சந்ததியை இல்லாமல் பண்ணி இந்த அடுத்த கட்டத்தை மறு உயிர் எடுத்து வந்தவங்களுக்கு தான் அந்த மரியாதையும் பவரும். சும்மா வேஷம் போட்டுட்டு இந்த கடையை இது ரோட்டில் காசு வாங்குறதுக்காக ஒரு நாள் வேஷம் போடுறவங்களுக்குலாம் அந்த அந்த தாலி பிரிக்கிறத பற்றி பேசிடுவோம். ஏன்னா முதல்ல கயிறு, அதுக்கப்புறம் வெள்ளி, அப்புறம் இந்த கோல்டு. இது என்ன செஷன் இது? இதை எதுக்காக இது வேண்டுதலாக அப்படி உருவானது? எங்கள் ஆளுங்க அப்படி வேண்டிட்டு நாங்கள் முதல்ல வந்தால் மஞ்சள் கொம்பு கட்டுறோம், அதுக்கப்புறம் வெள்ளி கட்டுறோம், ஒவ்வொரு வேண்டுதல் வைப்போம். சீரீஸ் ஆகுது இந்த வருஷம். ஆமாம், ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப்பு. கடைசி லெவல் வந்து தங்கத்தாலி. ஆனால் நம்ம வேண்ட வேண்டுதல் நிறைவேறினா அதை செய்வாங்க. அது மோஸ்ட்லி நிறைவேறும். அதுவும் கனவுல நினைக்க முடியாத அளவுக்கு நிறைவேறும். This summer, meet the magical Marmite at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.